வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து விண்டோஸ் 10 பிசியில் வந்து உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும், அந்த நாய்ஸ் எப்படி கம்மி பண்ணலாம் அதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கும், அந்த ஸ்பீக்கர் சிம்பிளில் ரைட் கிளிக் பண்ணி சவுண்ட்ஸ்னு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறேன். இது நீங்கள் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ரெக்கார்டிங் போயிடுங்க. ரெக்கார்டிங் போயிட்டு மைக்ரோஃபோன் இருக்கும், அந்த மைக்ரோஃபோனில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனோடனே இதில் வந்து ஜென்ரல், லிசன், லெவல், அட்வான்ஸ் இருக்கும். இது வந்து லிசன் கொடுத்துருங்க. லிசனில் வந்து நீங்கள் எந்த செட்டிங்ஸ் மாற்றாலும், லெவல்ஸில் வந்து மைக்ரோஃபோன் சொல்லிட்டு 100 இருக்கும், 100 இருக்கட்டும். அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் பூஸ்ட் இருக்கும், அது வந்து 10, 20, 50 எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து அது 0 பண்ணிக்கங்க. அது வந்து அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சவுண்ட் அதிகமாக எக்கோ போல் வரும், இறைச்சல் அதிகமாக வரும். இதை வந்து 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, லெவல் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அட்வான்ஸில் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து சில சேனல் 2 16 பிட்டு 48 ஹெட்ஸ் டிவிடி குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டுடியோ குவாலிட்டி, அதுபோல் எத்தனையோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து ஒவ்வொரு குவாலிட்டியை மாற்றி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சின்னு பாருங்கள். இப்போ நான் அதுபோல் மாற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து பிடிச்ச குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சேனல் 2 16 பிட்டு 48 ஹெட்ஸ் டிவிடி குவாலிட்டி பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இருக்கு பாருங்கள், 3 டிக் மார்க்கு. இந்த 3 டிக் மார்க்கும் நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு அப்ளை ஓகே கொடுத்து பயன்படுத்தி பார்க்குறேன், எனக்கு பக்காவாக இருக்குது. நீங்கள் அதுபோல் மாற்றி ஒரு முறை ஒவ்வொன்றா மாற்றி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றது பிடிக்கலனா நீங்கள் வந்து இங்கே ரீஸ்டோர் டிஃபால்ட் கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி செட்டிங்ஸ் மாற்றிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது வரைக்கும் முன்னாடி கேட்ட அந்த ரெக்கார்டிங் சவுண்டுக்கும் இப்போ கேட்குற ரெக்கார்டிங் சவுண்டுக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்களும் அதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக அந்த ஒரு 20 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணுற வாய்ஸ் எப்படி இருக்குது, அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள், என்னோடய வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.